ஃபீலிங்ஸாக இருக்குது ப்ரோ. ரொம்ப இது கண்டிப்பாக ஆதரிக்க வேண்டிய படம் தான். ஸ்டோரி வைஸ் எப்படி இருக்கு? ஸ்டோரி வைஸுமே ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது. பார்த்துட்டே ஒரு வெளியே எடுக்க முடியல கண்ணை. ரொம்ப நல்லா இருக்கு. ஓவரால் நல்லா தான் ப்ரோ. நல்லா ஒரு ட்ரை. ஸ்டோரி வைஸில் என்ன படம் பாருங்க ப்ரோ, பாருங்க கண்டிப்பாக பிடிக்கும் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டோரி வைஸில் புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் புதுசாக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் ட்ரை. மேக்கிங் மேக்கிங் ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமே புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. ஆக்டிங் சொல்லவா வேணும் அவர்கிட்ட, எல்லாருக்கிட்டையும் ஆக்டிங் எவ்வளோ எப்படி பேசி வாங்கமோ அந்த மாதிரி பேசி வாங்கிடுவேன். படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயமே பார்த்திபன் சாரோட பன்ஸ் தான். எப்போவுமே வந்து அந்த விஷயத்தில் எப்போவுமே ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது வச்சுட்டே இருப்பார். படம் முழுக்க நிறைய இடத்துல பன்ஸ் இருக்குது. ரொம்ப சீரியஸான டார்க்கான ஃபிலிம், அதில் கூட வந்து அந்தந்த இடத்துல அந்த லைட்டர் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திபன் சார் கொடுத்துருக்காரு. அது கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஸ்டோரி வந்து ஒரு 50-year-old மேன் அவரோட சின்ஸை பற்றி அவர் பேசுகிற படம். நிறைய பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு வருது. இது ஒரு நான் லீனியர் சிங்கிள் ஷாட் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால நிறைய உழைப்பு இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது படம் பார்க்குறப்ப தான் எல்லாருக்கும் புரியும். முக்கியமாக அந்த மேக்கிங்கை யாரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அப்போ தான் அந்த படத்தோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏஆர்ரஹ்மான் மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா ஜெல்லாக இருக்குது படத்தோட. இன்ஃபேக்ட் நம்ம தனியாக யூஸ்வலி படம் பார்க்குறப்போ ஒரு பாடல் டூயட் சாங் வரும், தனியாக போயிட்டு திரும்ப மியூசிக் உள்ளே வரும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் படத்தோடு சேர்ந்து ஒன்றே ரெண்டு நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம், அழகாக இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகாமல் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அதுதான் ப்ரோ, நம்ம எதாவது தப்பு செஞ்சால் அதுக்கு ரிவெஞ்ச், அதுக்கு வந்துட்டு நம்ம அனுபவிப்போம் அப்படின்றது தான் கதை. அழகாக கொண்டு போயிருக்காங்க அது. ஃபேமிலி லைக் என் அமைதியாரேன் டப்ளி கிட்ஸ் மட்டும் பார்க்க முடியாது, அங்கங்கே கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் போட்டிருக்காங்க. பட் ஓவராலாக எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கணும். சூப்பர் அட்டம் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஆக்சுவலாக என்ன சொல்லிட்டுருந்தேன்னா, ஒரு நான் லீனியர் நரேஷன், அவ்வளோ பர்சீவரன்ஸு, பேஷன் ஹார்ட் ஒர்க்லாம் தாண்டி பர்சீவரன்ஸு. 20 seconds ட்ரெஸ் சேஞ்சு, லொக்கேஷன் சேஞ்சு, அவ்வளோ லொக்கேஷன், அவ்வளோ டைம் லைனில் சேஞ்சு, ஒரு மூணு காலகட்டம், ஒரே நிறையா ஃபேஸ் ஆஃப் லைஃப் காமிச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய செட்டு, கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு. ஒரு ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே இருந்தாலே ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் கன்ஃபியூஸ் ஆகும் கண்டிப்பாக. அது எப்படி இவ்வளோ பெரிய செட்டில் ஒரு ரூம் ஒரு ஒரு பிளாக்குமே கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக பிளான் பண்ணி, இது ஒரு பக்காவான பிளான்டாக எடுத்த மூவி. கண்டிப்பாக இந்த அட்டெம்ப்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். ஆக்டிங் பார்த்திபன் சார் ஆக்டிங் பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி ரிவீல் பண்ணலாமான்னு தெரில, நீங்கள் எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கோங்க. ஒரு பர்சன் வந்து சின்ன சேர்க்கக்கூடாது. ஸோ அந்த சின்ன ஒருத்தவங்க சேர்த்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த கில்ட்டு கொண்டுக்கிட்டே இருக்கணுவாங்களா. ஸோ கில்ட்டு தான் பேசிக்லி, கில்ட்டு. ஒரு பர்சன் ஒரு பையன் சின்ன வயசுலேருந்து ஒரு வயசான வரைக்குமே அவன் வந்து நிறையா பாவங்களை சேர்த்துட்டு வரான். ஸோ அந்த கில்ட் அவனை என்ன பண்ணுதுன்றது தான் கதை. ஸோ அந்த எல்லா காலகட்டத்துலேயும் இருக்கிறத நான் லீனியராக அதுவும் சிங்கிள் ஷாட்டில் வேறு வேறு ஆக்ட் ஒரு ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் ஒரு ஒரு ஆக்டர்ஸ் வச்சு ரொம்ப அழகாக மூவ் பண்ணியிருக்காங்க, நம்பவே முடியல. ஆக்சுவலி ரஹ்மான் சார் மியூசிக் வந்து அது ஒரு வேறு லெவல் எலிவேஷன். ஒரு அது ஒரு உலகத்தரத்தை கொண்டுட்டு போகுது. இப்போ மூவி நல்ல மூவி தான், பட் ரஹ்மானோட மியூசிக் எடுத்துட்டால் வந்து அது இப்படி இருக்கும். ரஹ்மான் மியூசிக்கில் ஆட் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் ஒரு 5 times கூட்டுது ரஹ்மானோட மியூசிக். அப்புறமேட்டு இந்த மாயவா துயவா அந்த சாங்லாம் ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்குது. கதையில் வந்து டயலாக்ஸு, ஸ்டோரி, அந்த ஆஸ்பெக்ட் தாண்டி ரஹ்மானோட கான்ட்ரிபியூஷன் டு தி ஸ்டோரி வந்து 50% அவர் ஈக்குவல், லைக் டேரக்டருக்கு ஈக்குவலாகவே சொல்லலாம். அவ்வளோ அழகாக கன்வே ஆச்சு. எல்லாமே நல்லா இருக்குது மூவியில். எல்லோரும் தயவு செஞ்சு தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள், ரொம்ப நல்ல மூவிங்க. அந்த சாங்கில் இருக்கு இல்லைங்களா, பாவம் செய்யாதிரு மனமே, அதுதான் ஸ்டோரி. எல்லோரும் தியேட்டர்ஸில் வந்து தயவு செஞ்சு பாருங்கள் படத்தை. சான்சேல எல்லா சாங்ஸும் அமேசிங்காக இருக்குது. அந்த ஆல்பமே ஒரு ஒரு சாங்கும் சூப்பராக இருக்கும். அஃப்கோர்ஸ் பார்த்திபன் சாரோட ஆக்டிங் தான் பெஸ்ட்டோ பெஸ்ட்டு. அண்ட் அவரை மாதிரி தான் அவரோட கேரக்டர்ஸ் தான் இந்த மூவி ஃபுல்லாக. ஸோ எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்துக்கு நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ரோச் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் இந்த மூவி வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் மூவி. ஸோ இந்த மாதிரி மூவி வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி புது புது முயற்சிகள் வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள், நீங்கள் 18+ கண்டிப்பாக வந்து பாருங்கள். இட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் ஒன்லி மூவி, ஸோ அடல்ட்ஸ் மட்டும் 18+ கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஆ, நல்லா இருக்குங்க. மேக்கிங் செம்மையாக இருக்குங்க. மேக்கிங் ஸ்டோரி ஓகே தாங்க, யூஸ்வல் ஸ்டோரி தான்.
பட் அந்த மேக்கிங்க்கு இவ்வளோதான் பண்ண முடியும், இதுக்கு மேலே பண்ண முடியாது. பட் இது பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். மேக்கிங் அதுதான், மேக்கிங் தாங்க பெஸ்ட், ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோனு சொல்லலாம். அந்த மாதிரி ஏரமன் சாங்ஸ்லாம் யூஸ்வல் தாங்க, எப்படின்னா ஆல்வேஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. அது கதைக்கும் அதுக்கும் ஒட்டிடுச்சு, எதுவும் டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல, ஒரே லீனியராக போச்சு எல்லாமே. பாத்திபன் சாரோட சொல்லுவாங்க வேணும், பெஸ்ட்டு தாங்க, எல்லாமே பெஸ்ட்டு தாங்க, நல்லா தான் இருக்கு, வேறு லெவலில் இருக்குது, நல்லா இருக்கு. மியூசிக்லாம் மியூசிக் ஹான்சிமர் மாதிரி இருந்துச்சு, ஹான்சிமர் நம்ம ஊர். ஆமாம், ஏ ரமன் சூப்பரமணியன் இருக்கும். ஸ்டோரி வைஸ் எப்படி மூவி? ஸ்டோரி வைஸ் ஓகே, நார்மல் மூவி நம்ம எல்லாம் இது இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. அந்த படத்தை நல்லா செம்மையாக இருக்கும். படத்தை எப்படி மேக் பண்ணிடுவீங்க? ரெடியாக வந்துடுவீங்களே, நீங்கள் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சீரியஸா? ஒரே செகண்ட், படம் நல்லா இருக்குது. இதில் என்ன பிடிச்சிருக்குண்ணா? ஸ்டோரி வைஸ் எடுத்துருக்காங்க. ஏ ஏதோ அவருக்கார் பாருங்க, அவர்கிட்ட கேங்கண்ணா தல தல படம் எப்படி இருக்கு கேட்குறாங்க, என்ன சொல்லலாம் பார்த்தீங்களா? அவரே நல்லா இருக்கு, படம் நல்லா இருந்தது சார். மேக்கிங்லேயே அவங்க கஷ்டம் எல்லாமே நம்மளுக்கு நம்ம பார்த்தோம். ஸோ ஏஆர் ரமகன் அந்த சாரோடைய மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அவர் ஒரு குங்கும செவிலி கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது அது நல்லா இருந்தது. அவர் செஞ்ச தப்பெல்லாம் ஒரு பெண் அவர் குழந்தைக்காக எல்லாமே செஞ்ச மண்ணு இந்த பண்ணது எல்லாமே நல்லா இருந்தது சார். ஸோ படம் ஒரு அவர் சூப்பராக இருந்தது சார். அவார்டு கண்டிப்பாக இந்த படத்துக்கு அவருக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம் சார். அவரோட மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது சார். அதோடைய ஒரு சாங் இருக்குது, அது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் ஸ்டோரி வைஸில் நம்ம இந்த உலகத்தில் வந்து எப்படிலாம் இருக்குது அது ரியலாக காட்டியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாமே நல்லா இருக்குது சார். தன மூவி சிம்பிளி எக்ஸலன்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா, நாட் இந்தியன் சினிமா, வேர்ல்ட் சினிமா. ஸோ 1917 ஸோ வேர்ல்ட் ஃபிலிம்ஸ் தான் கன்னிசாக இருக்கிறவங்கலாம் வந்து இந்த ஃபிலிம் பாருங்கள், டோட்டலி தேர் ஒப்பீனியன் வில் சேஞ்ச். ஸோ ஸ்டோரி வைஸ் வந்து ஒரு சோல், ஒரு இன்னசென்ட் சோலோட பெயினை தான் அவர் கன்வே பண்ணியிருக்காரு. அதை கன்வே பண்ண விதத்துக்கு அது எந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளேயில் பிச் பண்ணி அதை ஒரு 100 minutes வந்துட்டு நான் ஸ்டாப்பாக வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேவாக ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறதுலாம் லைக் அதுக்கு ஒரு மேக்கிங் கொடுத்துருக்காரு. ஒரு 30 minutes அதிலே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட், எனக்கு 30 minutesே போதும். செகண்ட் இந்த 100 minutesலாம் எனக்கு ஆடட் ஃபுட்டேஜ் தான். அந்த ஃபஸ்ட் 30 minutes பாருங்கள், லைக் அதுவே உங்களுக்கு ஒரு ஃபில் ஃபிலிம்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவர் தான் ட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு ப்ரோ, ஃபுல்லாக அவர் டைலாக்ஸு. நீங்கள் வந்துட்டு படம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு இடத்துல என்ன சைஸ் ஆகுறீங்கன்னா அவர் டைலாக் தான். ரைட்டிங்கில் பிச்சு எடுத்துருக்காரு ரைட்டிங்கில். ஸோ இப்போது ஒரு சில ஒரு சீனில் தேட்டரே கிளாப்ஸ் அடிக்கும் ஒரு சில டைலாக், ஒரு சில படம் த்ரோ அவுட் ஆன டைலாக்ஸுக்கு தேட்டரே பிளாஸ்ட் ஆகுது. எக்ஸலண்ட்டாக எழுதியிருக்காரு மனுஷன், லைக் அது சொல்லவே தவறில்ல. அவர் இந்த மனுஷன் எழுதும் போதே இந்த கதையில் வந்துட்டு இவரை நம்பி தான் அவர் எழுதுனேன்னே சொன்னார், ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு மனுஷன். ஸோ அவர் வந்து நிறைய பேர் இந்த படத்தோட சாங்ஸ் ஆல்பம்லாம் கேட்டாங்களான்னு தெரியல, பட் நான் எல்லா ஆல்பமும் ரிப்பீட் மோட் லிசன் பண்ணிட்டு வந்தப்போ ஒரு ஒரு சாங்கும் சீன்ஸுக்கு அந்த மனுஷன் பிச் பண்ண விதம் தான் செம்ம. ஸோ ஸ்க்ரீனில் அந்த ஆர்கானிக்காக மூவி ட்ராவல் ஆகிறப்போ அந்த சாங்ஸை ரஃப்பாக ப்ளே பண்ணாமல் சீன் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி கரெக்டாக அதுக்கான மாண்டேஜஸ் வச்சு எக்ஸலண்ட்டாக பிச் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் இது ஒரு ஓவரால் ஃபிலிமாக வந்துட்டு எக்ஸலண்ட், இதை கொண்டாடணும் இந்த படத்தெல்லாம். ஸோ ஆஸ்கர், இப்போது ஆஸ்கரில் பெஸ்ட் பிக்சர் கொடுத்த ஃபிலிம்கெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டு தெரிய விட்டுட்டுருக்காங்க. ஸோ இந்த படத்தெல்லாம் பார்த்து கொண்டாடணும், நம்ம கொண்டாடினா தான் அவங்க நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. நம்மளே நம்மளால் திரும்பி பார்க்கலாம், யார் திரும்பி பார்ப்பாங்க, பார்க்கணும் டெஃபினெட்லி. இப்போ அதே தான் சொல்கிறேன், திருப்பி வார்த்தையே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு 1/2 hour வந்து அழ வச்சிட்டாரு. கண்டிப்பாக அந்த படத்தோட மேக்கிங் பார்க்கும்போது அடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸுமே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றது வந்து இந்த படத்தில் தெரியுது. ஏன்னா நிறைய படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸுமே ஒர்க் பண்ணுறாங்க, பிஹைண்ட் த கேமரா வந்து அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட வழிகள் என்ன, அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க அப்படின்றத வந்து இவர் காமிச்சிட்டாரு. அது இல்லாமல் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க. மியூசிக் வேறு லெவல், ஏஆர் ரஹ்மான் சார் சொல்லவே வேண்டாம். பார்த்திபன் சார் இப்படி ஒரு முயற்சி எடுத்தது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரின்னு இல்லைங்க, உலக அளவில் சினிமா எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய 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 கிஃப்ட் தான் சொல்லணும். அவர் நமக்கு கிடச்சது ரொம்ப ரொம்ப கிஃப்ட்டு. அண்ட் முன்னேறணும்னு நினைக்கிற இளைஞர்கள் இருக்காங்கல்ல, கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள் சார். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தோல்விகள்லாம் வந்து தோல்விகளே கிடையாது, வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ படத்தை வந்து பாருங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ பார்த்திபன் சார், சான்ஸே இல்லை, கலக்கிட்டீங்க, தேங்க்யூ சார். சார் அது வந்து ஏ சர்டிஃபிகேட்டாக ஒன்றும் பார்க்குற, அது வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர முடியாதுன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர தப்பான ஒரு விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயங்கள் தான். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அது மேபி அவங்க சென்சார் ரூல்ஸ்க்காக இருந்திருக்கலாமே தவிர தப்பான விஷயங்கள் படத்தில் எதுவுமே கிடையாது. தைரியமாக ஃபேமிலியோடவே வந்து பார்க்கலாம் நீங்கள். அதுதான் சார் அவர் பண்ண பெரிய ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். ஏன்னா எல்லா படத்துலையுமே நம்ம வந்து படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேக்கிங் பார்ப்போம், பட் இது மேக்கிங் ஃபஸ்ட்டு காமிச்சிருக்காருல, பிரில்லியண்ட்டான மூவ். ஏன்னா அதுலேயே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளோ அதில் ஒரு அவர் மட்டும் இல்லை அந்த டீமே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது வந்து அதை பார்த்தே அழுதுட்டோம் சார் நாங்கள். நான் கண்டிப்பாக லிட்டரலாக எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணியே வந்துருச்சு.
படத்தை பார்த்து கூட அந்த அளவுக்கு ஃபீல் ஆகி அழுக வரல. பட் மேக்கிங் பார்த்து ரொம்ப 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 மனசை வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் எஸ், அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து படமாக இப்படி வெளியானது. இன்னைக்கு மக்கள் இவ்வளோ பேர் வந்து கண்டிப்பாக எவ்வளோ படங்கள் நம்ம பார்க்குறோம், கமர்ஷியலாக வந்து ஹிட் ஆகிற படங்கள்லாம் பார்க்குறோம். பட் இந்த மாதிரி படத்தை வந்து நம்ம தூக்கி கொண்டாடணும். ஏன்னா அடுத்து வர இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்து இதில் வந்து ஒவ்வொரு விஷயம் கண்டிப்பாக கற்றுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் வந்து படத்தை பாருங்கள், தியேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக சார், தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஒரு நான் லீனியர் மூவி வந்து இப்படி ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுக்க முடியுமான்றது வந்து எனக்கு புரியவே இல்லை. அந்த மேக்கிங் பார்த்ததுனால தான் ஓகே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்கன்றது புரிஞ்சுது. அண்ட் இன்னும் நிறைய மக்களுக்கு புரியறதுக்காகவே தான் இந்த மேக்கிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சூப்பரான விஷயம், அவார்ட்ஸ் எல்லாம் மீறி இது மக்களோட மனசை போய் பயங்கரமாக டச் பண்ணிவிடும். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது இதில். என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திபன் சார், சல்யூட் டு யூ. சேலஞ்ச் எடுக்க முடியாத எல்லாமே வந்து இந்த உள்ளில்லாத கடிகார மாதிரி தான் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார். அந்த ஒன்லைன் தான் பெரிய இம்பார்ட்டன்ட். ஸோ பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் பார்த்திபன் சார். சார் பிடிச்ச சின்ன ஈச் அண்ட் எவ்ரி செகண்டுமே வேறு லெவலு. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அது இன்னும் பெரிய மீட்டிங் போட்டு பேசணும். அதனால் இன்றைக்கி எல்லோரும் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை வந்து செம்ம டெடிக்கேஷனாக பண்ணியிருக்காங்க.